அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்போடு கயல் டாக் சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம சேனலோட டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஎம் தமிழ்நாடு சிஎம் அறிமுகப்படுத்தி இருக்கிற சிஎம் செல் ஹெல்ப்லைன் ஃபோன் நம்பர்ஸ் தான். ஃபோன் நம்பர்னால் யாருக்கு யூஸ், என்ன யூஸ், யார் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இதற்கு முந்தின ஒரு சில வீடியோக்கு முந்தின வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம், உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படிங்கிற வீடியோ. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்லைனில் எப்படி பெட்டிஷன்ஸ் போடலாம், என்ன எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலெலாம் இருக்கும். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ண முடியலை, எங்களுக்கு ஆன்லைன் அக்சஸ் பண்ண தெரியலை அப்படிங்கிற மக்களுக்காகவே சிஎம்னால் கொடுக்கப்பட்டிருக்கும் ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த ஸ்கீம் யாருது என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக இந்த ஸ்கீம் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிஎம் செல் ஹெல்ப்லைன். இதை இனாக்ரேட் பண்ணது, அதாவது துவங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தான். இந்த நம்ம கால் பண்ணுற கொடுத்துருக்க நம்பரில் நம்ம கால் பண்ணால் யார் அட்டன் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸில் இருக்க மெம்பர்ஸ் தான். அதாவது சிஎம்மோட நேரடி பார்வையில் ஒரு குரூப் இயங்குது. அந்த குரூப் வந்து சிஎம் செல் ஆஃபீஸில் இதற்காக நியமிக்கப்பட்ட சிஎம் கண்காணிக்கிறாரு. அவங்க தான் இந்த ஃபோன்ஸை அட்டன் பண்ணுவாங்க. இது என்ன பெனிஃபிட், இதோட இந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது ஓவராலாக இந்த ஸ்கீம் எதுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா, பாமர மக்கள், அதாவது தமிழ்நாட்டில் இருக்க அனைவருமே இந்த ஸ்கீம்னால் பயன்படணும். அனைவருக்கும் ஏதாவது எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ், ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா உடனடியாக சிஎம்க்கு தெரியணும் அப்படிங்கிறத மீன் பண்ணி தான் இந்த ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீமில் உங்களுக்கு என்ன ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் தமிழ்நாடு அஃபீஷியல் சிஎம் அஃபீஷியல் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இரண்டாவதாக பார்த்துக்கிட்டோம்னா, ஒரு லேண்ட்லைன் நம்பர், டெலிஃபோன் நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபேக்ஸ் அனுப்பணும்னா கூட இரண்டு ஃபேக்ஸ் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது செல்ஃபோன் நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரெசிடென்ஷியல் டெலிஃபோன் நம்பர், அதாவது மக்கள் நேரடியாக அந்தந்த துறைக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு டெலிஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அடுத்து சென்னை பீப்புள்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக சென்னைக்குன்னு ரெசிடென்ஷியல் காண்டாக்ட் நம்பரும், சென்னை அஃபீஷியல் ஃபோன் நம்பர் அப்படிங்கிற ரெண்டு தனியாக சென்னைக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம யார் வேணால் காண்டாக்ட் பண்ணிக்க முடியும். அதாவது சென்னை பீப்புளாக இருந்தால் இந்த சென்னை ரெசிடென்ஷியல் நம்பருக்கும் சென்னை அஃபீஷியல் ஃபோன் நம்பருக்கும் கால் பண்ணிக்கலாம். இதே நம்ம அதர் தென் சென்னை பீப்புள் மெம்பர்ஸாக இருந்தோம்னா, நம்ம டெலிஃபோன் நம்பர்ஸ், நார்மல் டெலிஃபோன் நம்பர்ஸ், ஃபோன் நம்பர்ஸ் இதை யூஸ் பண்ணியெல்லாம் கால் பண்ணிக்கலாம். அது போக ஃபேக்ஸ் அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இரண்டு ஃபேக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஃபேக்ஸ் யூஸ் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி ஃபேக்ஸ் கூட நம்ம சிஎம் செல்லுக்கு அனுப்ப முடியும். அது போக மக்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய, நியூஸஸை ஈஸியாக கேதர் பண்ணக்கூடிய சிஎம் ஓ தமிழ்நாடு அப்படிங்கிற ட்விட்டர் அக்கௌண்ட்டையும், ஃபேஸ்புக் பேஜ் www.facebook.com/CMOTamilnadu/ அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜ் ஐடியும் நமக்கு தந்திருக்காங்க. இது போக நம்ம யாராவது மெயில் பண்ணணும், எனக்கு அவ்வளோ அர்ஜென்ட் இல்லை, கால் பண்ணுற அளவுக்கு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் இல்லை, நான் மெயில் பண்ணால் போதும் அப்படிங்கிறவங்களுக்கு மூணு விதமான மெயில் ஐடிஸ் கொடுத்துருக்காங்க. cmcell@tn.gov.in, இரண்டாவது cmsecsec@tn.gov.in, மூன்றாவது mlaedapadi@tn.gov.in இப்படிங்கிற இமெயில் ஐடி யூஸ் பண்ணியும் நம்மளோட ப்ராப்ளம்ஸை இமெயிலும் பண்ணிக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சிஎம்ஐ ஈஸியாக காண்டாக்ட் பண்ணுறக்காக இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம மாவட்டத்தில் இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ்னால் சிஎம் சார்கிட்ட நம்ம டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.